வெல்கம் டு அல்ட்ராமைண்ட். இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கோ யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம ஃப்ரெண்டையோ இல்லை வேறு யாரையோ வந்துட்டு எனக்காவது மீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்கக்கிட்ட கேட்போம் இல்லையா, இனி ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருப்பியா இல்லை நீ சனிக்கிழமை ஃப்ரீயாக இருப்பியா அந்த மாதிரிலாம். இந்த நீ ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா அப்படிங்கிறத ஆர் யூ ஃப்ரீ ஆன் சண்டே, ஆர் யூ ஃப்ரீ ஆன் சண்டேன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ காலேஜ் முடிக்க போகிற டைமில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணுறீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்களா அந்த மாதிரிலாம் கேட்குறோம் அப்படிங்கிறப்ப அவங்க சொல்லுவாங்கள்ல, நான் காலேஜ் முடிக்க போகிறேன் இல்லை நான் படித்து முடிக்க போகிறேன் அந்த மாதிரிலாம். இந்த நான் காலேஜ் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் மை காலேஜ், ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் மை காலேஜ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் மை ஸ்டடீஸ், ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் மை ஸ்டடீஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ புதுசாக ஏதாச்சும் ஒரு மூவி வருது அப்படிங்கிறப்ப நம்ம கேட்போம் இல்லையா, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது இல்லை எப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத When will this movie be released? When will this movie be released? னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ஃப்ரெண்டையோ இல்லை யாரையோ தெரிஞ்சவங்களையோ பார்க்குறோம் அப்படின்னா அவள் போய்ட்டு அவங்ககிட்ட சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா உன்னை ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்க்குறேன் எப்படி இருக்க இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அந்த மாதிரிலாம். இந்த ரொம்ப நாளைக்கு அப்புறமா உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிறத இட்ஸ் ஏஜஸ் சின்ஸ் வி மெட் லாஸ்ட், இட்ஸ் ஏஜஸ் சின்ஸ் வி மெட் லாஸ்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லாங் டைம் நோ சி, லாங் டைம் நோ சீனும் சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ இந்த சின்ன பசங்களோ இல்லை வேறு யாராச்சோ வந்துட்டு நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறப்ப கேட்போம் இல்லையா, நீ என்ன என்னை பார்த்து பயப்படுறியா என்னை பார்த்தா பயமாக இருக்கா அந்த மாதிரிலாம். இந்த நீ என்னை பார்த்து பயப்படுறியா அப்படிங்கிறத ஆர் யூ ஸ்கேர்ட் ஆஃப் மீ, ஆர் யூ ஸ்கேர்ட் ஆஃப் மீன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா வருது, ஒருத்தவங்க ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க இல்லை ஒருத்தவங்க ரொம்ப நல்லா ட்ராயிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்போம் இல்லையா, நீ இதை எங்கேருந்து கற்றுக்கிட்ட நீ இங்கிலீஷ் பேச எங்கே கற்றுக்கிட்ட இல்லை நீ இந்த ட்ராயிங் வரைய எங்கே கற்றுக்கிட்ட அந்த மாதிரிலாம். இந்த நீ எங்கே இங்கிலீஷ் கற்றுக்கிட்ட அப்படிங்கிறத வேர் டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ், வேர் டிட் யூ லேர்ன் இங்கிலீஷ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா, இந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்களே நீ கேள்விப்பட்டியா அப்படி இல்லைன்னா இதை பற்றி ஏதாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா அந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா. இந்த நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படிங்கிறத ஹாவ் யூ ஹர்ட் அபவுட் இட், ஹாவ் யூ ஹர்ட் அபவுட் இட்னு கேட்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு ஷாப்போ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸோ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு வீட்டு பக்கத்துலையோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பக்கத்துலையோ இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அவங்கக்கிட்ட கேட்போம் இல்லையா, ஏ அது உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கா இல்லை அது உங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்கா அந்த மாதிரிலாம். இந்த அது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா அப்படிங்கிறத இஸ் இட் நியர் யுவர் ஹவுஸ், இஸ் இட் நியர் யுவர் ஹவுஸ்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.